இன்னைக்கு கோபி பரோட்டா மூணு ஷேப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வாணலில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு தாளிச்சறணும். சோம்பு நல்லா பொரிஞ்சேனா ஒரு கப் பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் போட்டு தாளிச்சறலாம். நல்லா வதக்கிட்டேங்க. இதல ஒரு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிரலாம். இத கொஞ்சம் உப்பு சேர்த்தறலாம், சீக்கிரம் வதங்கிரும். இதல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இதல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க, வதக்கிக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு கப் காலிஃபிளவர் நல்லா தண்ணியில கொதிக்கிற தண்ணியில உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிருக்கேன், இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா சேர்த்து வதக்கிக்கங்க. தண்ணியே இல்லாம நல்லா ட்ரை ஆகணும். அதே மாதிரி நம்ம வதக்குறப்பயே அந்த காலிஃபிளவரை நல்லா இப்படியே கொத்தி விட்டீங்கன்னா நல்ல பொடி பொடியா ஆயிக்கிறோம். ஏற்கனவே வேக வச்ச காலிஃபிளவருங்கிறதுனால நல்லா உதுத்து விட்ட மாதிரி ஆயிரும். இப்ப நல்லா சுருள சுருள ட்ரையா வதக்கி எடுத்துக்கணும். கொத்தமல்லி தழை தூவிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்ப மசாலா தயாராயிடுச்சு. இப்ப எப்படி சர்வ் பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப மைதா மாவு பிசைஞ்சு வச்சதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடுவோம். வச்சு இது நல்லா க்ளோஸ் பண்ணிக்கங்க. கொழுக்கட்டை எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிருங்க. தனி பால் நல்லா உருட்டிக்கங்க. ஸ்டஃப் பண்ணது வெளியில வராம நல்லா தேய்ச்சிருங்க. இன்னொரு மெத்தட்ல பாக்கலாம். நல்ல மாவு வந்து ஸ்கொயர் மாதிரி தேய்ச்சிக்கங்க. இந்த ஓரத்துல எக்ஸாஸ் மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்கொயர் ஷேப்ல வச்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதுல இந்த மசாலாவை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நாலு பக்கம் ஃபோல்டு பண்ணி அப்படியே தேய்ச்சிடலாம்.
இப்ப நல்லா தேய்ச்சு விட்டுக்கலாம் நாலு பக்கம் நல்லா மடிச்சு விட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்ல வந்திருக்கு இத நல்லா அப்படியே தேய்ச்சு விட்டுக்கங்க இத அப்படியே கல்ல போட்டு எடுக்கணும் இப்ப ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு பார்க்கலாம் அதல இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா தேய்ச்சு விட்டுருங்க இப்ப நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல தேய்ச்சுக்கங்க இப்ப இந்த மூணு ஷேப்லயே ரெடி பண்ணி இருக்கோம் இத அப்படியே கல்ல போட்டு எடுத்துறலாம் இப்ப தவால போட்டு எடுத்துறலாம் எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துறேன்